சுந்தரி ஹலோ வணக்கம். நம்ம வீட்டில் வந்து கன்னி பூஜைக்காக பூ கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து யோகா சேனலில் பார்த்துருக்கீங்க. நம்ம சேனலில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணோம், முதல் நாள்லேருந்து என்ன பண்ணோம் அந்த இது வந்து இருக்குது. எல்லாம் மிஸ் பண்ணால் பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு என்ன பாட்டு ஓடுறதுனால என்னால் வந்து பேசினா வந்து போட முடியல. என்ன பேசியிருக்கணும்னா தெரியல. அதாவது எல்லோரும் வீட்டுக்கு போவோம்னு சொன்னது மட்டும் தெரியல. இது என்னென்னா ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நெல் வச்சு அதுக்குள்ள வச்சோம். அது யாருன்னா என்னோட ஃப்ரெண்டு, நானும் அவனும் வந்துட்டு அவன் பேர் ராகுல். நானும் அவன் வந்து சின்ன பிள்ளைலேருந்து சேர்ந்து சின்ன ரூம்ல விடுவான். அவங்க வந்து இந்த பூஜை அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து பண்ணுவாங்க. நான் ஹெல்ப்புக்காக எல்லாமே எனக்கு ரெடி பண்ணது, இந்த அலங்காரம் பண்ணது எல்லாமே எனக்கு அவன் தான் பண்ணி கொடுத்தது. எல்லாம் எதுவுமே வந்து சாஸ்திர சம்பிராயப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டேன். சந்தோஷமாக இருந்துச்சு. வந்து நம்ம கூட பண்ண போகிற நினைக்கும் போது ஹெல்ப்பு வேலை வந்து அவ்வளோ சந்தோஷம் பார்த்தா அது மாதிரி தான் எல்லாமே வந்து அழகாக பண்ணுவாங்க. இது விளக்கில் வந்து ஒரு சாமி புடவை கட்டி அந்த சாமி வந்து லட்சுமி நல்லா இருந்துச்சு. எல்லாம் போட்டு அது வந்து நிற்கவே மாட்டேன்னுச்சு. மாலையெல்லாம் நாங்கள் எல்லாமே எந்த மாலையுமே வந்து நாங்கள் வந்து வாங்கலை. எல்லா மாலையுமே வந்து நாங்கள் வந்து வீட்டிலே கட்டணும், எல்லாமே கட்டணும். எனக்கு ஒன்றும் தெரியல, நினைவு எவ்வளோ கலாய்ச்சிருக்கேன். அதே வச்சுருக்கு இவ்வளோ மண் மாதிரி இருக்கு சங்கை அப்படின்னு எனக்கு கலாய்ச்சான். அது அப்போ தான் பிடிச்சிருந்தது. வந்துட்டு ஒட்ட மாட்டேன், எல்லாமே நிற்க மாட்டேன் அவ்வளோ சில டொக்கெட்லாம் ஒட்டி வந்து ரெடி பண்ணோம். அதே இப்போ சவுண்டு இல்லைன்னா சவுண்டு என்னால் பேசியிருக்கலாம், எதுவுமே கேட்கல. இப்போ வந்து நம்மளுடைய குலதெய்வம் கரெக்ட் சவுண்டு ரெண்டாம் படி கருவூர்ண சாமி, அவங்களுக்கு நம்ம சாமியை கீழே வைக்கின்றது தாங்க நம்ம சாமியை. அந்த படி ஒரு படி அரிசி அந்த படியில் போட்டு அதை வந்து படி வந்து அருவா வச்சு அதை அம்மா சாமியை பிடிச்சி அலங்காரம் பண்ணி அந்த கீழே நம்ம சாமி வச்சாச்சு. எதுவுமே நம்ம வந்து எப்படி சாமியும் போடும்போது நம்ம குலசாமி வந்து வச்சு கொண்டு தான் வந்து ஒரு வரைமுறை இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம குலசாமி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு சாமி போயிருந்தோம், நம்ம குலசாமியெலாம் கும்பிட்டு தான் ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சுட்டு கடைசியாக சாமியை வந்து வச்சு வச்சாச்சு. அந்த அருவா வந்து நம்ம சாமிக்குலாம் வச்சுருக்க, சாமி குளிச்சிருக்க அருவா. அதனால் அவங்களுக்கு வந்து வச்சு வச்சு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அப்புறம் அந்த சாமி நம்ம சாமிக்கு வந்து அருவா நம்மளை அந்த அருவா கூடிய அழகே வந்து அந்த நம்மளை மாட்டும்போது தான் வந்து இருந்துச்சு. அம்மா வந்து மிச்சம் பூலாக இருக்குது. நம்ம வீட்டில் எத்தனை பிள்ளையா இருந்தாலும் நம்ம பிள்ளையை அலங்காரம் பண்ணும்போது அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அது மாதிரி இருக்கு எங்கள் அச்சம்மா பார்த்தீங்கன்னா. நம்ம பிள்ளையை அலங்காரம் பண்ணால் சந்தோஷம் கிடைக்குமா, அதே மாதிரி வந்துட்டு இந்த சாமியை அலங்காரம் பண்ணாலும் நம்ம சாமியை அலங்காரம் பண்ணணுமே அப்படின்ட்டு எங்கள் அம்மா அதுக்கு அலங்காரம் பண்ணாங்க. அச்சம்மா பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை டான்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் பீட் வைக்கவும் அச்சம்மா டான்ஸ் பயங்கரமாக தெரியுது. அப்புறம் சாமி பூஜை பண்ணும்போது எல்லாமே எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டு இனிமேல் தான் வந்து சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா வரணும் போது ஃபஸ்ட்டு சாமிக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணோன்னா பாலும் பழமும் வச்சுட்டு பூஜை பண்ணிக்கலாம். எனக்கு தெரியாது, கண்டிப்பாக முக்கியமாக எனக்கு தெரியாது. எல்லாமே அவன் சொல்ல 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 தான் நாங்கள் பண்ணோம். என் ஃப்ரெண்டு சொல்ல சொல்ல தான் அவங்க பண்ணோம். பாலும் பழம் வச்சுட்டு சாமி கும்பிட்டோம். அப்பாவும் தான் ஒரு வேலைக்கு போய்ட்டு அப்பா வேணும் ஆரம்பிக்கும் போது நாங்களே கும்பிட்டோம். அப்புறம் ரெண்டாவது வரும்போது அப்பா கும்பிட்டோம். பாட்டுலாம் பண்ணான், எல்லாம் பாட்டு பண்ணான். அவங்களால ஒரு பாட்டு வீடியோலாம் அம்மாச்சி அம்மா நம்ம பூஜை
ஒவ்வொரு சாமிக்கு என்ன பிடிக்கும் அதை கேட்டு.